நிறைய பேர் எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த சாம்சங் A52s இந்த ஸ்மார்ட் போனோட லான்ச் பத்தி ஒரு சில தகவல்கள் பாத்தீங்கன்னா கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி சாம்சங் A52s அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது போல ஆஃபீஷியலா சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துச்சு. அது கூட பாத்தீங்கன்னா சாம்சங் வந்துகிட்டு இதை பத்தின ஆஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங் A52s அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா FCC ல வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸ் குளோபலா லான்ச் ஆயிரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அது கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்தியால IMEI லிஸ்ட் அவுட்ல லிஸ்டிங்லயும் பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் இருக்கு. ஸோ இந்த கேஸ் அதனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் லான்ச்சுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ குளோபல் லான்ச் அப்படி எந்தெந்த நாடுகள் ப்ரோ அப்படிங்கிட்டா மெயினாக இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இலங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா USA இருக்கட்டும் UK இருக்கட்டும் இந்த மாதிரி பொதுவான ஹை பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ்லாம் இந்த குளோபல் லான்ச்ல இருக்கும் அப்படிங்கிறது போல டீட்டெயில்ஸும் தெரிய வந்திருக்கு. ஸோ குளோபல் லான்ச்னாலே அப்படித்தாங்க ஒரே டைம்ல ஏகப்பட்ட நாடுகள் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்டா ஸ்ரீலங்கா அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 5G ஸ்மார்ட் போனே இருக்க போகுது அப்படிங்கிறது போல டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. இது கன்ஃபார்மான ஒரு அஃபிஷியல் டீட்டெயில் தான். ஸோ இந்த கேஸ் சாம்சங் தரப்புலேருந்து கூடிய சீக்கிரமா ஒரு 5G ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது போல வந்திருக்கு. ஸோ இது கூட சாம்சங்கோட A52s இந்த ஸ்மார்ட் போனே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது போல டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. ஸோ கூட பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக சாம்சங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாம்சங் A72s அதாவது இது A52s அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா சாம்சங் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட A72 ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் தெரிஞ்சாலும் சாம்சங் A72 வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவு தூரம் ஒரு ஹைக்கான ப்ரைஸ் ஹைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிறைய பேர் விரும்பி வாங்கின ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட வெற்றி அப்படின்றதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் A72s இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா ஒரு சில லீக்ஸ் அண்ட் ரூபர்ஸ் இருக்கு. இது ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. ஸோ லீக்ஸ் அண்ட் ரூபர்ஸ் அதை பற்றியும் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுவும் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கேஸ் இது எப்போ எப்போ லான்ச் ஆக போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ரொம்ப தேடி பார்த்தப்ப இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ஆர் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி இல்லை அப்படின்னா செப்டம்பர் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள லான்ச் ஆகும் அப்படிங்கிறது போல டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தவறாமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் கட்டணும் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் தரப்புல இருந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மந்த்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கூட பார்த்தீங்கன்னா சாம்சங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வெயிட்டிங் டிஸ்பிளே இருக்குது அப்படிங்கிறது போல. ஸோ கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்தில் எனக்கு தெரிஞ்ச வருது நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்ன அதை பற்றி நினைச்சிங்க அப்படிங்கிறது இதாகவே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோட கண்டிப்பாக அவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெக்னாலஜினா நீங்களும் டெய்லி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தவிர கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சேனல்ஸ் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் சிம்பிளே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏதாவது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நீங்களும் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலியமாக நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.